இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரே மொபைலில் வந்து நம்ம ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். கேஷுவலாக வந்து வாட்ஸ்அப் ஆப்பு மட்டும்தான் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சுட்டு ஒரு ஆடை வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை நான் அதை வந்து அடிக்கடி நம்ம நம்பரை வந்து மாற்றவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து ரெண்டு ஆப் வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் நான் ஆப் ஒன்று பார்த்துருந்தேன். நிறைய ஆப் வந்து பார்த்தேன், பட் எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இப்போ ஒரு ஆப் பார்த்துருக்கேன், அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்தேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், பட் இப்போ தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்பு. ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேரலல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் தான் வந்து நம்ம வந்து செகண்ட் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சேம் ஃபஸ்ட்டு ஆப் வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுள் ஆப்பில் போகணும். கூகுள் ஆப்பில் போய்ட்டு பேரலல் ஸ்பேஸ் மல்டி அக்கௌண்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைகான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைகான் வரும். ஸோ அந்த ஹைகானை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சில சின்ன செட்டிங்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும் ஸ்டார்டிங்கில் மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் பேரலல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எல்லா வாட்ஸ்அப்புக்கு மட்டும் கிடையாது, யூடியூப், ஜிமெயில், ஓஎல்எக்ஸு, க்ரோம் அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பேரலல் ஸ்பேஸ் அதாவது டபுள் டபுளாக யூஸ் பண்ண முடியும். அதுதான் பெரிய அட்வான்டேஜஸ் இது. ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாகவே இருக்குது இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்னு இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்னு இருக்குங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் செகண்ட் வாட்ஸ்அப் நம்பரை வந்து யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சில காண்டாக்ட்ஸ் எல்லாம் காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். நல்ல ஸ்பீடு இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நான் பதிவு செய்கிறேன். ஸோ ஆல்ரெடி பதிவு செஞ்சுற வீடியோவும் பார்க்கறதுனால இந்த சேனலை பற்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மற்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.